வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான கிண்ணத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச பிறகு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பச்சரிசி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நான் இப்போது கிரைண்டரில் தான் அரைக்கிறேன். இது இப்போது நல்லா அரைஞ்சாச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1 கப்பு நல்லா துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய்க்கு நடுப்பக்கத்தில் இருக்க ஒயிட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓரமாக இருக்கிற மாதிரி உள்ள இடத்த எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தேங்காய் பாலோட கலர் வந்து கம்மியாக கிடைக்கும். அதனால இந்த நடுப்பக்கம் மட்டுமே எடுத்துக்கோங்க. இதை இப்போது அரைக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 1 வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் புழிஞ்ச பிறகு பேலன்ஸ் இருக்க தேங்காய் துருவலை திரும்ப வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயும் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக தான் இருக்குது. இதை விடவும் நல்ல லிக்யூடாக இருக்கணும். அப்போ தான் கிண்ணத்தப்பம் நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போது 1 கப் தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கோங்க. முதல்லையே தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது 2வது எடுத்துருக்க தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு வராது. ஒரு மாதிரி குழு குழு குழுன்னே இருக்கும். அதனால தேங்காய் பால் அளவோடு சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காய் இல்லைன்னா 1.5 கப் தேங்காய் எடுத்து தேங்காய் பால் புழிஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 முட்டையை சேர்த்துக்கோங்க. 1 முட்டை இல்லைன்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 முட்டை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இதில் 1.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் ரொம்ப அதிகமாக வேணும்னா 1/4 கப் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். இதை இப்போது கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதை இப்போது மாவில் சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரெல்லாம் நல்லா கலங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கு மாவு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு ஊற்றுறதுக்கான தட்டி இப்போது ரெடி பண்ணலாம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் தடவி கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டையான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெய்க்கு பதில் எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சுக்கோங்க. ஏற்கனவே நல்லா தண்ணி கொதித்து ஆவி வந்துட்டுருக்கு. மாவை இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையுமே நல்லா கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அடிப்பக்கமாக மாவு கட்டியாக படிஞ்சிரும். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அனிதா எஸ் ஆனிட் பக்கத்தில் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோமே உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பிளேட்டோட 1/4 பங்கு அளவுக்கு மாவு சேர்த்துக்கிட்டா போதும். அதை விட எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இதை இப்போது மூடி வைக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிண்ணத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணலாம். இது இப்போது ஆறிடுச்சு. நம்ம கட் பண்ணலாம். தின் லேயராக பண்ணிங்கன்னா 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். கொஞ்சம் திக்கான லேயராக பண்ணிங்கன்னா 20-30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கிண்ணத்தப்பம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக 1 தடவையாவது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டான சாஃப்டியான கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.